அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சிறையிலிருந்து வெளியே வந்த உடனே நெறியாளர்கள் சவுக்கு சங்கர் இடத்துல கேட்ட கேள்விக்கு சவுக்கு சங்கர் யோசிக்காம ஒரு பதில் பதிலாக இருக்காரு வாங்க வீடியோ கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களுக்கு பிறகு சவுக்கு சங்கர் பாத்தீங்கன்னா தற்போது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புனால வெளியே வந்திருக்காரு தொடர்ச்சியாக திமுகவுடைய அரசாங்கம் சவுக்கு சங்கர் மேல இரண்டு குண்டார் சட்டத்தை போட்டோம் சிறையில கைய உடச்சும் ஏகப்பட்ட கொடுமைகளை கொடுத்தோம் தற்போது உச்சநீதிமன்றம் கொடுத்த அழுத்தத்தினாலதான் சவுக்கு சங்கர் வெளியே வந்திருக்காரு அப்படின்றது பத்திரிகையாளர் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரே சொல்லியிருக்காரு சிறையில் அவருக்கு என்னதான் கொடுமைகள் நடந்துச்சு அப்படின்னு விழாவாரியாக ஒரு பெரிய வீடியோவில் சொல்ல போகிறேன் அப்படின்றதே சொல்லியிருக்காரு சவுக்கு சங்கர் என்னதான் பல்வேறு சிக்கல்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தாலும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரிய சிக்கலே என்ன அப்படின்னா திமுக கட்சியை குறித்து இனிமேல் அவர் பேசவே கூடாது அப்படின்றது சவுக்கு மீடியா அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு திமுக கட்சியுடைய வண்டவாளம் தண்டவாளத்தையும் எல்லாத்தையுமே அவர் வெளியே கொண்டு வந்த ஒரு காரணத்தினாலேயே இரண்டு குண்டார் சட்டத்தை போட்டு தமிழக அரசாங்கம் பாத்தீங்கன்னா ஒரு உள்ளத்தில் இருந்தாங்க இதற்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா குண்டார் சட்டம் போற அளவுக்கு ஒரு பெரிய தவறே கிடையாது அதனால் அவர் வெளியிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவரை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதற்கு அடுத்தபடியாக காவல்துறை பாத்தீங்கன்னா அவர் கஞ்சா வச்சிருந்தாரு அப்படின்னும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கஞ்சா விற்பனையாளர் இவருக்கு தரதுக்காக தான் கஞ்சா வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு இரண்டு பிரிவுகளை பாத்தீங்கன்னா வாழ்க்கை போட்டிருந்தாங்க தற்போது தமிழ்நாட்டுல இந்த கஞ்சா விற்பனை அதிகமாக இருக்கு அப்படின்னா அதற்கான நடவடிக்கை தான் எடுக்கணுமே தவிர கஞ்சா வந்து சவுக்கு சங்கருக்காக தான் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிய காரணத்துக்காக ஒரு நபரை கைது பண்ணக்கூடாது அப்படின்னு முதல்ல அவர் வெளியே விடுங்க இல்லனா தமிழக அரசு மேல நாங்க சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் பாத்தீங்கன்னா தமிழக காவல்துறைக்கு கொடுத்த ஒரு அழுத்தத்தின் காரணமாக தான் தற்போது சவுக்கு சங்கர் வெளியே வந்திருக்க இப்படி அவர் வெளியே வந்த உடனே பத்திரிகையாளர்கள் சந்திப்புல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கேள்விகளை நெறியாளர் கேட்டிருந்தாலும் ஒரு சில நெறியாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க அப்படின்னா போன தடவை நீங்க சிறைக்கு போயிட்டு வந்த பின்னர் சீமான உடனடியாக சந்திச்சிருந்தீங்க இந்த வாட்டி சந்திப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க இது பாத்தீங்கன்னா பெரும்பாலான நியூஸ் சேனல்கள் இந்த ஒரு கேள்வியை வரல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு பெரிய விஷயத்திற்கு பாலம் அமைத்து கொடுக்குற மாதிரி இந்த ஒரு விஷயம் அமைஞ்சிடும் அப்படின்ற காரணத்தினால நிறைய நியூஸ் சேனல் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை எடிட் பண்ணி தான் போட்டிருக்காங்க இதற்கு சங்கர் துளியும் யோசிக்காம அடுத்த வேலையான சீமானோர்கள் சந்திக்கிறதா அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ இனிமே சங்கருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது அப்படின்றது குறித்து உங்களுடைய கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்